கர்ணி மாதா அவங்களெல்லாம் காப்பாற்றி எலியாக உருவெடுத்து காப்பாற்றுந்தான் கருதப்படுது அதனால தான் அந்த கோயிலில் வரவங்களை யாரையும் அந்த எலி எதுவும் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறாங்க இந்த கர்ணி மாதா கோயிலில் துர்கை கோயிலும் எலி கோயில்னும் சொல்லப்படுது இந்த கோயிலுடைய திருவிழா எப்போல்லாம் வரும்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை நடத்துகிறாங்க முதல் திருவிழா எப்போ வருதுன்னா நவராத்திரின் போது அதாவது மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துலேயும் செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மாதத்தில் வர அஸ்வின் சுக்லாட்லேருந்து தஸ்மி வரைக்கும் இந்த திருவிழா நடத்தப்பட்டு வராங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ